அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன் இப்னி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார் வ காலஹா முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன அல்லதீன கால லஹுமுன்னாஸ் இன்னன்னாஸ் கத் ஜமஊ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வக்காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ரவாஹுல் புகாரி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற வசனம், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களிலே அவன் மிக நல்லவன். இந்த வாசகத்தை சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்போது சொன்னார்கள்? நரக நெருப்பு அந்த குண்டத்திலே அவர்களை தூக்கி வீசப்படுகிற போது சொன்னார்கள். அதன் பரக்கத்தால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த நெருப்பு குண்டம் அவர்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக மாறிவிட்டது. மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற வாசகத்தை மொழிந்திருக்கிறார்கள். எப்போது சொன்னார்கள்? ஒரு தடவை சிலர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், எதிரிகள் எல்லோரும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள், உங்களை தாக்குவதற்காக, உங்களை அழிப்பதற்காக, எனவே நீங்கள் அவர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள், அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சிலர் நாயகத்திடத்திலையும் சத்திய சஹாபியரிடத்திலையும் எடுத்துரைத்த போது, ஃபஸாதகும் ஈமானா, எதிரிகள் உங்களை தாக்க தயாராக இருக்கிறார்கள், அழிக்க தயாராக இருக்கிறார்கள், எனவே நீங்கள் அவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வார்த்தையை பற்றி அவர்கள் பொருட்படுத்தாமல் தைரியமாக சொன்னார்கள். ஃபஸாதகும் ஈமானா, மேலும் அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்தது, செய்ததோடு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார். எதிரிகளை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எங்களுக்கு அல்லாஹ் போதும், பொறுப்பேற்பவர்களிலே அந்த அல்லாஹ் எங்களுக்கு மேலானவனாக இருக்கிறான் என்ற வார்த்தையை முஹம்மது நபி அவர்களும் சத்திய சஹாபிகளும் சொன்னார்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த கலிமாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் முடிந்த போதும் அதற்கு பின்பு எதிரிகளால் எந்த ஒரு தாக்குதல்களும் ஏற்படவில்லை, அல்லாஹ் முழுமையான முறையிலே பாதுகாத்தான், அன்னலாரையும் அருமை தோழர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இது வரலாறு, ரவாஹுல் புகாரி. இந்த ஹதீஸில் இந்த அறிவிப்பில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இதனுடைய மகத்துவத்தை நாம் நன்கு புரிந்து கொள்கிறோம். எந்த ஒரு காலகட்டங்கள்லையுமே, சோதனையான காலகட்டங்களிலே இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நாம் அதிகம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் இந்தியாவிலே ஒரு நல்ல ஆட்சி மலர வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாமிய ஷரியத் சட்ட திட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்காத, ஊறு விளைவிக்காத ஆட்சி மலர வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவிலிருந்தும் இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற வாசகம் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக நாம் ஓதியவாறு இருக்க வேண்டும். இந்த வாசகத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, மகிமை இருக்கிறது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற அந்த வாசகத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன சோதனைகள், துன்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த வாசகத்தை நாம் சொல்லி வந்தோம் என்றால் அந்த நிலைமைகள் மாறிவிடும். மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கின்ற அந்த இமாம் அவர்கள் மோதிரம் அணிந்திருப்பார்கள். அந்த மோதிரத்தில் அவர்கள் பொறித்திருந்த வாசகம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மோதிரத்தினுடைய வாசகம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மிக அழகான முறையில் சின்னஞ்சிறிய அந்த எழுத்திலே அதை பொறித்திருந்தார்கள். மக்கள் கேட்டார்கள், குர்ஆனில் 6666 வசனங்கள் இருக்க, இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் ஏன் தேர்வு செய்தீர்கள்? மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் உரைத்தார்கள், இந்த வாசகத்திற்கு பின்னால் உள்ள வாசகத்தை பாருங்கள். குர்ஆனில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இருக்கிறது, இந்த வாசகத்திற்கு பின்னால் உள்ள ஆல இம்ரானுடைய
174 வசனத்தை பாருங்கள். ஃபன் கலபூபி நேமத்திமெனல்லா வ ஃபதலின் லம் எம்சுகும் சு வத்தபு ரிதுவானல்லா வல்லாஹுது ஃபதலின் அதீம் என்கிற வாசகம் இருக்கிறது. ஹஸ்முனல்லாஹுவ நேமல் வக்கீலுடைய பறக்கத்தின் காரணமாக என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபிகளும் இறை அருள்கொடை பெற்று திரும்பினார்கள். அல்லாஹுடைய அருளுக்கு அவர்கள் தகுதி மிக்கவர்களாக ஆனார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையே அவர்கள் பின்பற்றினார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான், நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்கின்ற வாசகம் இருப்பதை பாருங்கள் என்று சொன்னார்கள். மாலிக் பின் அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் என்ன விளக்கம்? ஹஸ்புனல்லாஹ் நேமல் வக்கீல் என்கிற அந்த வாசகத்தை நாம் சொன்னோம் என்றால் அல்லாஹ்வுடைய நேமத்து நமக்கு கிடைக்கும், அல்லாஹுடைய ஃபதலும் கிடைக்கும், அல்லாஹுடைய பேர் அருளும் கிடைக்கும். எனவே தான் முக்கியமான காலகட்டங்களிலே இந்த வாசகத்தை நாம் எடுத்துரைக்க வேண்டியிருக்கிறது. முக்கியமாக அருமை சகோதரர்களில் நமக்கு ஈமான் அவசியம், இறையச்சம் அவசியம், சிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை. ஆனால் தவக்குலும் அவசியம், இறை நம்பிக்கையும் அவசியம். நாம் இந்த வாசகங்களெல்லாம் சொல்லுகிறோம், ஏதோ சொல்லுவோம், நடப்பது நடக்கட்டும், நடக்கிறதோ என்னவோ என்கின்ற அவநம்பிக்கையோடு நாம் சொல்லக்கூடாது. இந்த அவநம்பிக்கையின் காரணமாகத்தான் நம்முடைய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள், நஷ்டமடைகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். இறையூர் மீதும் இறை வசனங்களின் மீதும் இறை போதனைகள் மீதும் நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறதா என்று அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்கிறான். அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் ஓதுகிற போது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், பாதுகாப்பான். ஜின்னிரா நாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய பெண் மக்களுக்கு ஜின்னிரா என்று பெயர் சூட்டுவது நடைமுறையில் இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் உமையா பின் ஹலஃப் என்கிற தலைவனின் ஒரு பணிப்பெண்ணாக அடிமை பெண்ணாக இருந்தார்கள். உமையா பின் ஹலஃப் அந்த பெண்ணை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். மிகவும் கொடுமை, ஏன் கொடுமைப்படுத்தினான் என்றால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள். உமையா பின் ஹலஃப் முஷ்ரிக்கீன்களுடைய தலைவரிலே ஒருவனாக இருந்தான். நீ எப்படி இஸ்லாத்தை ஏற்கப் போனது? அபுபக்கர் சித்திகிரான்னு பார்த்தார்கள். அந்த பெண் வதைபடுவதை பார்த்து, மிகவும் இம்சிக்கப்படுவதை பார்த்து விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். வாங்கி அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். எதிர்பாராமல் என்ன ஆனது? அவர்களுடைய பார்வை மங்கிவிட்டது. ஜின்னிரா ரதியல்லாஹு அவருடைய பார்வை மங்கிவிட்டது, கண் தெரியாமல் ஆகிவிட்டார்கள். முஷ்ரிக்கீன்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஜின்னிரா ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஜின்னிரா நீ எங்களுடைய கொள்கையிலே இருந்திருந்தால், அந்த பல தெய்வ வழிபாட்டிலே நீ இருந்திருந்தால் உன்னுடைய பார்வை போயிருக்காது. நீ ஷிர்கை குஃப்ரை விட்டுவிட்டு இஸ்லாத்திலே நீ இணைந்த காரணத்தினால்தான் எங்கள் கடவுளில் எங்களுடைய குலதெய்வங்கள் உன் மீது கோபப்பட்டு விட்டார்கள், ஆத்திரப்பட்டு விட்டார்கள். லாத் உஸ்ஸா என்கின்ற மிகப்பெரிய கடவுள்களெல்லாம் உன் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். எனவே பேசாமல் நீ என்ன செய்துவிடு, இந்த பல தெய்வ வழிபாட்டுக்கு நீ வந்துவிடு. வந்துவிட்டால் உன்னுடைய பார்வையை எங்கள் கடவுள்கள் உமக்கு மீட்டு தந்து விடுவார்கள் என்று முஷ்ரிக்கீன்கள் ஜின்னிரா ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா யம்லிக்குல் அம்ர இல்லல்லாஹ், எல்லாவற்றுக்கும் அதிபதி அல்லாஹு தான். அந்த முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொன்னார்கள், எல்லாவற்றுக்கும் அதிபதி அல்லாஹு தான், வலா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர்த்து வணக்கத்துக்குரியவன் எவனும் கிடையாது என்று சொன்னவர்கள் அஹியா அலைஹா வ அல்கல்லாஹ அலைஹா என்று சொன்னார்கள். கண் தெரியாமலே நான் வாழ்வேன், இதே நிலைமையிலே நான் இறந்து போவேன், எனக்கு என்ன இருக்கிறது பிரச்சனை? நான் அல்லாஹுவை அடைவேன் இதே நிலைமையிலே, எனக்கு பார்வை மிக முக்கியமில்லை, என் இறைவு தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னார்கள் ஜின்னிரா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹுடைய நாட்டம் பாருங்கள், அவனுடைய உதவி பாருங்கள். அந்த பெண்ணின் நம்பிக்கை, நம்பிக்கையின் அடிப்படையிலே பலம்மா காலத்திலகும் ஆதல் கலாம இந்த வாசகத்தை சொன்ன மாத்திரத்தில் ரத்தல்லாஹு அலைஹ பசரஹ, அல்லாஹ் ஜின்னிராவுடைய பார்வையை மீட்டு கொடுத்து விட்டான், அவருடைய பார்வை திரும்பிவிட்டது. எந்த அளவுக்கு பார்வை திரும்பிவிட்டது என்றால் அசுபகத்தை அக்குவா மிம்மா காணத்துவியா, ஏற்கனவே இருந்த பார்வையை விட மிக வலிமை மிக்க பார்வையாக மாறிவிட்டது. இதற்கு ஒரே காரணம் இந்த நம்பிக்கை தான் காரணம், தவக்குல் தான் காரணம். இஸ்லாமியர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது, ஏதோ கொஞ்ச நேரம் இறையச்சம் இருக்கிறது, ஆனால் இறை நம்பிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த பெண்மணி அவர்கள் சிக்கத்தன் ஃபில்லா பாத்திதா ஆமன் அலல்லா வத்த வக்குரன் அலல்லா, அல்லாஹ் மீது
அந்த ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய பார்வையை மீட்டு கொடுத்து விட்டான். முஷ்ரிக்கனுடைய முகங்களிலே கறி பூசப்பட்டு விட்டது அருமை சகோதரர்களே. எனவே தான் நாம் ஒரு வாசகத்தை மொழிகின்றோம், ஓதுகிறோம் என்றால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இறை நம்பிக்கையோடு ஓத வேண்டும். தவக்குள் மிக முக்கியம். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், மருகும் தாஜு சரியத் எஸ்ஆர் சம்சுல்தாஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு அருமையான ஹதீஸ் தான், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன் அலல்லா ஹக்கத்த வக்குலிகி, அல்லாஹ் மீது நீங்கள் முழு நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் ல ரசக்கக்கும் கமா எருசுக்கு தயர், பறவை இனத்திற்கு அல்லாஹ் ரிசுக் அளிப்பது போன்று உங்களுக்கு ரிசுக் அளிப்பான். பறவை என்ன செய்கிறது, காலையில் வெறு வயிற்றோடு செல்கிறது, மாலையில் திரும்புகிற போது வயிறு நிரம்பியதாக திரும்புகிறதே, அந்த பறவைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையே என்று என் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய அந்த ஹதீஸை ஹஜ்ரத் அவர்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். எனவே நமக்கு தவக்குள் மிக முக்கியம். அந்த தவக்குலோடு இறை நம்பிக்கையோடு ஹஸ்புனல்லாஹு நேமல் வக்கீல் ஓதுவோம். இது போன்ற மற்ற எல்லா திக்ருகள் ஓதுவோம். நாம் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி பிரார்த்திப்போம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து இந்தியாவிலே ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு அவன் துணை நிற்பான் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். அல்லாஹ் நல்லர் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.